இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். மாணவர்களே, அலகு 7 தொடர்பாக வந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம். மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம் தொடர்பான பகுதியை வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த மூலக்கூற்று உயிரியலில் வந்துட்டு என்னென்ன பகுதிகள் பார்த்துருந்தோம்ன்றதை ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. ஆரம்பகட்ட பகுதியாக வந்து நாங்கள் பார்த்துருந்த பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ஆனது சிறப்பான ஒரு பிறப்புரிமை பதார்த்தமாக செயற்படும், அதுக்குரிய காரணம் சம்பந்தமாக வந்து கதைச்சிருந்தோம். ரெண்டாவது வந்து நாங்கள் கதைச்சிருந்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎன்ஏனுடைய இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி உரு சம்பந்தமாக வந்து கதைச்சிருந்தோம். வாட்சன் கிரிக்கால வெளியிடப்பட்ட மாதிரி உரு சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்த்துருந்த பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நிறமூர்த்தங்களினுடைய வடிவமைப்பு சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். அதில் ப்ரோகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பொதி செய்தல் எவ்வாறு நடைபெறும், அதே நேரம் யூகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பொதி செய்தல் எவ்வாறு நடைபெறும், அது தொடர்பான விஷயங்களை வந்து கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக டிஎன்ஏ பின்புற மடிதல் சம்பந்தமாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம். டிஎன்ஏ பின்புற மடிதல் சம்பந்தமாக வந்துட்டு ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்துருந்த பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், ப்ரோகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பின்புற மடிதல் வந்துட்டு எவ்வாறு நடைபெறும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஓகே, ப்ரோகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பின்புற மடிதல் எவ்வாறு நடைபெறும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துருந்த பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎன்ஏ பின்புற மடிதலில் வந்துட்டு என்னென்ன நொதியங்கள், அதே மாதிரி என்னென்ன விஷேடமான புரதங்கள் வந்துட்டு உதவி செய்யும், அவற்றினுடைய பங்களிப்பு தொடர்பாக வந்து கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த ப்ரோகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பின்புற மடிதலுக்கும் யூகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பின்புற மடிதலுக்கும் இடையில் இருக்கிற ஒற்றுமைகள் தொடர்பாகவும் அவற்றுக்கிடையில் இருக்கிற வேற்றுமைகள் தொடர்பாகவும் ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து எடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக இந்த டிஎன்ஏ சீரமைப்பு தொடர்பான விஷயத்தை வந்து கதைச்சிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்துருந்த விஷயம் வந்துட்டு பரம்பரை அலகு சம்பந்தமான விஷயம் கதைச்சிருந்தோம். அதில் பரம்பரை அலகு வெளிப்பாடு தொடர்பான விஷயத்தை வந்து கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக வந்துட்டு பொலிபெப்டைட்டு தொகுப்பு செயல்முறை சம்பந்தமாக வந்து கதைச்சிருந்தோம். இந்த பொலிபெப்டைட்டு தொகுப்பு செயல்முறையை பொறுத்த வரைக்கும் இரண்டு படிநிலைகளில் வந்து நடைபெறும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். என்ன, ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன், அடுத்து வந்து மொழிபெயர்த்தல். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னென்ன நிகழும், அதே மாதிரி மொழிபெயர்த்தலில் வந்து என்னென்ன நிகழும்னு சொல்லி ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்துக்கொண்டோம். அந்த பகுதிகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்த்துருந்த பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், விகாரங்கள் சம்பந்தமான பகுதியை கதைச்சிருந்தோம். விகாரங்களினுடைய ஓகே விகாரங்கள் கூர்ப்பில் வந்துட்டு என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை வகிக்குது, விகாரங்கள் கூர்ப்பில் வந்துட்டு என்ன மாதிரியான முக்கியத்துவம் வகிக்குது, அதே மாதிரி வந்துட்டு இந்த விகாரங்களினுடைய வகைகள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். அதாவது பரம்பரை அலகு விகாரம், நிறமூர்த்த விகாரம், ஏன்னா அது ஒவ்வொன்றுக்குரிய காரணிகள், அதுலேயும் வந்துட்டு என்னென்ன வகைகள் வந்துட்டு இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்த்துருந்த பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த புறப்புரிமை குறைபாடுகள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். அதாவது இந்த பரம்பரை அலகு விகாரத்தாலேயும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த நிறமூர்த்த விகாரத்தாலேயும் வார இந்த பிறப்புரிமை ஒழுங்கினங்கள், அது சம்பந்தமாக வந்து கதைச்சிருந்தோம். அது சம்பந்தமாக ஒரு பூரணமான விளக்கத்தையும் எடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக இந்த புறப்புரிமை சார் ஆலோசனைகள் சம்பந்தமான பகுதி வந்து கதைச்சிருந்தோம். அதாவது இந்த பிறப்புரிமை சார்பாக வந்துட்டு குறைபாடுடைய குழந்தைகள் வந்து பிறக்கிறத இயன்றளவு தவிர்க்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த புறப்புரிமை சார் ஆலோசனைகள் சம்பந்தமாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து எடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக இந்த காணொளியில் நாங்கள் தொடங்க இருக்கிற பகுதி 7.2 பகுதி, புதிய பகுதி, பரம்பரை அலகு தொழில்நுட்பவியல் தொடர்பான பகுதியை வந்துட்டு ஆரம்பிக்கப்படுறோம். பரம்பரை அலகு தொழில்நுட்பவியலை வந்து ஆரம்பிக்கப்படுறோம். இதில் வந்துட்டு இந்த பரம்பரை அலகுடன் தொடர்பான நிறைய டெக்னாலஜி சம்பந்தமாக கதைக்கப்படுறோம். ஓகே, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்காக இருக்கலாம், ஏகரஸ் ஜெல்மின்னயம், என்ன டிஎன்ஏ தொடரிப்படுத்தல், பிசிஆர்,
இப்போ இந்த கொரோனா வந்த இதில் வந்துட்டு பிசிஆர்ன்ற வேர்ட் வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர். ஓகே, அது சம்மந்தமாகவும் படிக்கப்படும். தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபைடட் ஆர்கானிசம், அது சம்மந்தமான அதனுடைய பயன்பாடுகள், அதனுடைய தீமைகள், அப்படியாக அந்த விஷயங்களையும் வந்து கற்றுக்கொள்ள போகிறோம். சரிதானே? இப்போ இது தொடர்பான பகுதியைத்தான் வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரிதானே மாணவர்களே? பாடத்துக்குள்ளே போவோமா? பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் கையில் வந்து வளநூலை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நான் எக்ஸாமுக்கு வர விஷயங்களை வந்துட்டு எக்ஸாம் நோட்டாக சொல்லுவேன், அதையும் வந்துட்டு கையோட வந்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? கிளியர் தானே? சரி, முதலாவது விஷயத்துக்குள்ள வந்து வரப்புறம், அதாவது இந்த பரம்பரை இலகு தொழில்நுட்பவியலினுடைய கருவிகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் முறைகள் சம்பந்தமான ஆரம்ப கட்ட அறிமுக பகுதியை வந்து கதைக்கிறாங்க. சரிதானே? என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, பரம்பரை அலகு தொழில்நுட்பவியலினுடைய கருவிகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் முறைகள். பரம்பரை அலகு தொழில்நுட்பவியலில் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் என்ன, அதே மாதிரி தொழில்நுட்பங்கள் வந்துட்டு என்ன, அதே மாதிரி முறைகள் வந்துட்டு என்ன சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது சொல்றாங்க, இப்பகுதியானது டிஎன்ஏ தனிமைப்படுத்தலில் இருந்து ஆரம்பித்து விருப்புக்குரிய டிஎன்ஏ தொடரிகளை இனங்காண்பதன் நூலாக பரம்பரை அலகு தொழில்நுட்பவியல் அல்லது மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பவியலுக்கான பரம்பரை அலகு தொழில்நுட்பவியல் செயல்முறையை ஆராய்கின்றது. அதாவது ஆரம்ப கட்ட கருத்தாக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பரம்பரை அலகு தொழில்நுட்பவியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பாடப்பகுதியில் வந்துட்டு என்னென்ன பகுதிகளை வந்துட்டு படிக்க போகிறோம் என்ற கருத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த பாடப்பகுதியில் வந்துட்டு என்னென்ன கருத்துக்களை வந்துட்டு படிக்க போகிறோம் என்ற பகுதியை வந்து சொல்கிறாங்க. பாருங்க, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ தனிமைப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது ஒரு கலத்துக்குள்ளே வந்துட்டு கருவின் கலத்தினுடைய கருவில் தான் வந்து டிஎன்ஏ வந்து இருக்கு. அதுக்குள்ளே வச்சு டிஎன்ஏ வந்து இது செய்யக்கூட நாங்கள் நினைச்ச மாதிரியான டெக்னாலஜியை வந்து செய்யலாம். அதுக்காக வந்து டிஎன்ஏ வந்துட்டு வெளியில் எடுக்க வேண்டும், தனிமைப்படுத்தி எடுக்க வேண்டும். இந்த டிஎன்ஏயை வந்துட்டு தனிமைப்படுத்துகின்ற முறைகள் வந்துட்டு என்ன, ஓகே, அதில் ஆரம்பித்து அதே நேரம் இந்த டிஎன்ஏயிலையும் நம்மளோட சிறப்பான எங்களோட விருப்பத்திற்குரிய இயல்புகளை கொண்ட டிஎன்ஏனுடைய பகுதிகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுகளை வந்துட்டு இனங்கண்டு அதை வேறுபடுத்தி அதை வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், சில தொழில்நுட்ப முறைகளை வந்துட்டு பின்பற்றி ஓகே புதிய அங்கிகளை வந்துட்டு உருவாக்கி கொள்ளலாம். ஸோ அவ்வாறான ஒரு தொழில்நுட்பவியல் தான் இந்த மீள சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம். பின் அது வரைக்கும் ஓகே என்னென்ன பயன்பாடு வந்துட்டு இதில் வந்து இருக்குது, என்னென்ன பயன்பாடு இதில் வந்து இருக்குது, அது சம்மந்தமான பகுதியை தான் இந்த பாடப்பகுதியில் வந்துட்டு படிக்கப்படும்னு சொல்கிறாங்க. தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, இந்த பாடப்பகுதியில் வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து படிக்கப்பட வேண்டும். பாருங்க, இப்பகுதியானது டிஎன்ஏ தனிமைப்படுத்தலில் இருந்து ஆரம்பித்து விருப்புக்குரிய டிஎன்ஏ தொடர்களை இனங்காண்பதன் ஊடாக ஓகே பரம்பரை இலகு தொழில்நுட்பவியல் அல்லது மீளச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பவியலுக்கான பரம்பரை இலகு தொழில்நுட்பவியல் செயல்முறைகளை ஆராய்கின்றது. சரிதானே? பாருங்க பாருங்க, தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏக்கள் வெட்டப்பட வேண்டும், டிஎன்ஏயினுடைய வெவ்வேறு துண்டுகள் இணைக்கப்பட வேண்டும். அதாவது இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஓகே டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான விருப்புக்குரிய டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக வந்துட்டு அவை வந்து வெட்டப்பட வேண்டும். அதே மாதிரி ஓகே வெட்டப்பட்ட துண்டுகள் எல்லாம் வந்துட்டு சில நோக்கங்களுக்காக வந்துட்டு இணைக்கப்பட வேண்டும். பின் இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலில் வந்துட்டு ஓகே டிஎன்ஏ வந்துட்டு வெட்டப்படலும் இருக்குது, அதே மாதிரி டிஎன்ஏ துண்டுகள் இணைக்கப்படலும் இருக்குது. இந்த ரெண்டு படிநிலைகளும் வந்துட்டு காணப்படுது. ஓகே, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டிஎன்ஏ வெட்டப்படலும் இருக்குது, அதே மாதிரி டிஎன்ஏ வந்துட்டு டிஎன்ஏனுடைய துண்டங்கள் வந்துட்டு இணைக்கப்படலும் வந்துட்டு இருக்குது. சரிதானே? பாருங்க, சில நேரங்களில் அவை கண்ணாடி குழலில் டிஎன்ஏ பிரதிபண்ணப்படல் வேண்டும். சில நேரங்களில் வந்துட்டு நாங்கள் இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்துட்டு ஓகே டிஎன்ஏ பிரதிபண்ணப்படல் வந்துட்டு நடக்கும். அதாவது ஒரு டிஎன்ஏ மாதிரி அதே மாதிரியான சேம் டிஎன்ஏ வந்துட்டு உருவாக்க வேண்டி இருக்கும். சரிதானே? அதுதான் நாங்கள் பிரதிபண்ணலன்னு சொல்லி சொல்லுவோம். இவ்வாறு கண்ணாடி குழலில் வந்து டிஎன்ஏ வந்து பிரதிபண்ணுதலும் இந்த பரம்பரை அலகு தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஓகே மற்றும் ஒரு படிநிலையாக வந்து இருக்கும். தெளிவாக இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பகுதியை வந்துட்டு படிக்க போகிறோம், ஓகே இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பகுதியை வந்து படிக்க போகிறோம்ன்றதை சொல்கிறாங்க. பின்ன இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க.
மாணவர்களே, இந்த பகுதி தெளிவுதானே? அடுத்த பகுதி போவோமா? சரி பாருங்க, இப்போ நாங்கள் இந்த நம்மளுக்கு டிஎன்ஏ தனிமைப்படுத்தலில் வந்துட்டு தேவையண்டா வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா டிஎன்ஏ வந்து வெட்டணும். ஓகே, அதே மாதிரி டிஎன்ஏ துண்டங்களை இணைக்க வேண்டியும் இருக்கும். இவ்வாறு வெட்டுவதற்காகவும் ஓகே இணைப்பதற்காகவும் பல்வேறு வகையான நொதியங்கள் வந்துட்டு காணப்படுது. இந்த டிஎன்ஏ துண்டங்களை இணைக்கிறதுக்கும் அதே மாதிரி வெட்டுறதுக்கும் வந்துட்டு பல்வேறு வகையான நொதியங்கள் வந்துட்டு காணப்படுது. பாருங்க, அது தொடர்பான விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அதாவது இவற்றில் டிஎன்ஏ மீது தொழிற்படும் பல்வேறு நொதியங்களை ஈடுபடுத்தும். ஓகே, இந்த தொழில்நுட்பவியலை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்பத்தில் டிஎன்ஏ தனிமைப்படுத்தலாக இருக்கலாம், அல்லது மீளச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பமாக இருக்கலாம், எல்லாத்திலையுமே வந்துட்டு இந்த டிஎன்ஏ மீது தொழிற்படுகின்ற ஓகே டிஎன்ஏ மீது தொழிற்படுகின்ற பல்வேறு நொதியங்களை வந்துட்டு ஈடுபடுத்தும். ஓகே, டிஎன்ஏ மீது தொழிற்படுகின்ற பல்வேறு நொதியங்களை வந்து ஈடுபடுத்தும். பாருங்க, ஏனைய டிஎன்ஏயில் இருந்து தனித்தன்மை வாய்ந்த டிஎன்ஏயை வேறுபடுத்தி இனங்காணலில் துண்டங்களினுடைய பருமனின் அடிப்படையில் டிஎன்ஏயினுடைய டிஎன்ஏ வேறாக்கி அவற்றை இனங்காணல் தேவைப்படுகின்றது. அதாவது ஓகே, நம்மளுக்கு டிஎன்ஏ தனிமைப்படுத்தல்ன்றது ஒரு விஷயம். அதாவது கருக்குள்ள இருந்து டிஎன்ஏ வந்துட்டு வேறு எடுக்கிறோம். ஓகே, அதாவது கருக்குள்ள இருந்து டிஎன்ஏ வந்துட்டு வேறாக்கி வந்து எடுக்கிறோம், சரி தானே? அது வந்து வேறு விஷயம். சில நேரங்களில் வந்துட்டு டிஎன்ஏனுடைய நிறைய துண்டங்கள் வந்துட்டு காணப்படும். இந்த டிஎன்ஏனுடைய நிறைய துண்டங்களில் இருந்து எங்களுக்கு விருப்பத்திற்குரிய டிஎன்ஏ வந்துட்டு செலக்ட் பண்ணுறது. ஓகே, விருப்பத்திற்கு இப்போ இந்த டிஎன்ஏ தான் செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த மூணு டிஎன்ஏல இருந்து ஓகே இது ஏ, இது பி, இது சி, மூன்று துண்டங்கள் இருக்குது, இந்த சி என்ற துண்டம் தான் நம்மளுக்கு தேவையானு சொல்லி சொன்னால், இவ்வாறு நம்மளோட விருப்புக்குரிய டிஎன்ஏ வந்துட்டு எவ்வாறு வேறுபடுத்தி எடுக்கிற என்ற தொழில்நுட்பத்தையும் நாங்கள் இங்கே வச்சு படிக்க போகிறோம், சரிதானே? பாருங்கள், இதற்காக எவ்வாறான ஒரு பிரமாணம் வந்துட்டு பயன்படுத்தப்படும்னு சொல்லி சொன்னால், இவை பருமன் அடிப்படையில் தான் வந்துட்டு வேறுபடுத்தப்படும். டிஎன்ஏ துண்டங்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ துண்டங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எவ்வாறு வேறுபடுத்தப்படும்னு சொல்லி சொன்னால் பருமன் அடிப்படையில் வந்துட்டு வேறுபடுத்தப்படும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதான் சொல்கிறாங்க. அதாவது ஏனைய டிஎன்ஏயில் இருந்து, ஏனைய டிஎன்ஏயில் இருந்து தனித்தன்மை வாய்ந்த டிஎன்ஏ வந்து வேறுபடுத்தி இனங்காணலில் ஓகே அந்த துண்டங்களினுடைய பருமனின் அடிப்படையில் ஓகே அந்த டிஎன்ஏ துண்டங்களினுடைய பருமனின் அடிப்படையில் வந்து டிஎன்ஏ வந்து வேறாக்கி ஓகே அதை வந்து இனம் காணுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, எந்த டிஎன்ஏ தேவையோ அதனுடைய பருமன் அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு நாங்கள் அதை இனம் காண்றோம். அதற்காக வந்துட்டு நிறைய தொழில்நுட்ப முறைகள் வந்துட்டு இருக்குது, அதுக்காக நிறைய தொழில்நுட்ப முறைகள் இருக்குது, நாங்கள் அது தொடர்பாக வந்துட்டு படிக்க போகிறோம். பாருங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். பிறப்புரிமை மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகளின் உருவாக்கத்தில், அது என்ன பிறப்புரிமை அமைப்பு மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகளின் உருவாக்கம் சொல்லி சொன்னா, அதாவது ஒரு அங்கிக்கு ஓகே இப்போ எல்லாருலேயுமே வந்துட்டு நல்ல இயல்பும் இருக்காது, எல்லாருமே கூடாத இயல்பும் இருக்காது. இப்போ என்ன சில நல்ல இயல்புகள் இருக்கும், உங்களில் சில நல்ல இயல்புகள் இருக்கும், ஏன்னா எல்லாருலேயுமே ஒவ்வொரு நல்ல நல்ல இயல்புகள் இருக்கும். ஓகே, இவ்வாறு ஒரு அங்கியில் இருக்கிற நல்ல இயல்பை எடுத்து இன்னொரு அங்கிக்குள்ளே வந்துட்டு செயற்கையாக வந்துட்டு புகுத்தி உருவாக்கப்பட்ட அங்கிகள் தான் வந்துட்டு பிறப்புரிமை அமைப்பு மாற்றியமைக்கப்பட்ட அங்கியான்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு தெரியும், இயல்புகளுக்கு பொறுப்பானது வந்துட்டு அது ஜீன் தானே. ஒரு அங்கியில் இருக்கிற ஜீனை, விருப்பத்திற்குரிய ஜீனை வந்துட்டு இன்னொரு அங்கிக்கு வந்துட்டு மாற்றியமைப்பு செய்வதன் மூலம் உருவாக்கப்பட்ட அங்கிகளுக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லப்போகிறோம், பிறப்புரிமை மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகள்னு சொல்லி சொல்லப்போகிறோம். அதுக்கு சொல்கிற பேர் தான் பிறப்புரிமை மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகள்னு சொல்லுவோம். இந்த தெளிவாக பிறப்புரிமை மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகள்னு சொல்லி சொன்னால் என்னன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, பிறப்புரிமை மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகள்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ பிறப்புரிமை மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகளினுடைய உருவாக்கத்தில் பாருங்க, இந்த டிஎன்ஏ பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்தி பாங்கி அங்கி ஒன்றிற்கு இடமாற்றப்படும். அதாவது இந்த பிறப்புரிமை மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகளினுடைய உருவாக்கத்தில் வந்து என்ன என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஓகே அந்த டிஎன்ஏ வந்துட்டு ஓகே ஒரு பொருத்தமான முறையை பயன்படுத்தி வந்துட்டு வாங்கி அங்கிக்கு வந்து மாற்றுவாங்க. ஓகே, நாங்கள் இது தொடர்பாக எங்கே வச்சு படிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த மீளச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக கதைப்போம். மீளச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம் சம்பந்தமாக கதைப்போம். ஸோ அங்கே வச்சு இது தொடர்பான பகுதிகளை வந்துட்டு பார்க்க போகிறோம். அங்கே வச்சு இது தொடர்பான பகுதிகளை வந்துட்டு பார்க்க போகிறோம். பின்ன தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
மாணவர்களே, பின் இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கம் தெரிந்து கொண்டீங்களா? ஒவ்வொன்றையும் தெளிவாக வந்துட்டு பாருங்க. அதாவது இவற்றில் டிஎன்ஏ மீது தொழிற்படுகின்ற பல்வேறு வகையான நொதியங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நாங்களுக்கு தேவையான டிஎன்ஏ வந்து எடுக்கிறதுக்கு நிறைய டிஎன்ஏகள் இருக்கக்கூட வந்து நாங்கள் எதை வச்சு அதை வேறுபடுத்துவோம்னா பருமன் அடிப்படையாக வச்சு தான் வேறுபடுத்துவோம். அதே மாதிரி ஒரு பிறப்புரிமை அமைப்பு மாற்றியமைக்கப்பட அங்கீகாரம் உருவாக்கத்தில் பொருத்தமான முறையில் டிஎன்ஏ வந்துட்டு பயன்படுத்தி வாங்கி அங்கீக்குள்ளே வந்துட்டு இடமாற்றப்படும். சரிதானே? இப்போ பாருங்க, பின்ன இது வந்து ஒரு ஆரம்ப பகுதி, ஒரு அறிமுக பகுதி சொல்கிறாங்க. அதாவது இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பவியலை பொறுத்த வரைக்கும் இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பவியலானது என்னென்ன துறைகளில் வந்துட்டு பயன்படுத்தப்படும் என்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பரம்பரை அழகு தொழில்நுட்பவியலானது என்னென்ன விடயங்களில் வந்துட்டு பயன்படுத்தப்படும், என்னென்ன விடயங்களில் வந்து பயன்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. பின்ன இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவு தானே? ஒரு பூர்ணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலா? அடுத்த பதிவு போவோமா? சரி, அடுத்த பகுதி வந்துட்டு பாருங்க. அதாவது தெளிவாக வந்து டிஎன்ஏ பிரதி பண்ணப்படல். ஓகே, நாங்கள் சிடிஎன்ஏ காப்பி டிஎன்ஏன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ வந்துட்டு ஓகே காப்பி பண்ணி அதே மாதிரி புதிய டிஎன்ஏ வந்து உருவாக்குறது, ஓகே சேம் டிஎன்ஏ வந்துட்டு உருவாக்குறது, இதுக்கு சொல்கிற போய் தான் டிஎன்ஏ பிரதி பண்ணப்படலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த டிஎன்ஏ பிரதி பண்ணப்படலை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இரண்டு விதங்களில் வந்துட்டு மேற்கொள்ளப்படலாம், இரண்டு இடங்களில். ஓகே, பின் அது தொடர்பான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே பாருங்கள், டிஎன்ஏ பிரதி பண்ணப்படல் முளைவகை பெருக்கத்தை பயன்படுத்தி, என்னவா முளைவகை பெருக்கத்தை பயன்படுத்தி உயிருடலில் நுள்ளும். ஓகே, அதாவது நாங்கள் படிப்போம் இந்த குளோனிங்னு சொல்லி சொல்லுவாங்க, முளைவகை பெருக்கம். இந்த முளைவகை பெருக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் உயிருடலுக்குள்ளே வந்துட்டு இந்த டிஎன்ஏ பிரதிபலனை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், இது வந்து உயிருடலுக்குள்ளே மட்டும்தான் சாத்தியமா, வெளியில் வந்துட்டு கொப்பி பண்ணுறது சாத்தியம் இல்லையான்னு சொல்லி கேட்டால் வெளியிலையும் பண்ணலாம். ஓகே, நாங்கள் படிப்போம் பிசிஆர் என்ற தொழில்நுட்பத்தில் வந்துட்டு இந்த கொப்பி பண்ணுற டிஎன்ஏ வந்து கொப்பி பண்ணுற டெக்னாலஜி வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், பொலிமரேஸ் சங்கிலி தாக்கங்களை பயன்படுத்தி, ஓகே இந்த பொலிமரேஸ் சங்கிலி தாக்கங்கள் தான் வந்துட்டு ஓகே பிசிஆர்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, பொலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், அதை சுருக்கி தான் பிசிஆர்னு சொல்லி சொல்லுவோம். ஞாபகம் வச்சு கொடுங்க, இந்த பொலிமரேஸ் சங்கிலி தாக்கங்களை பயன்படுத்தி கண்ணாடி குழலின் உள்ளும் சாத்தியப்படும். இதை வந்து நாங்கள் செயற்கையாக கண்ணாடி குழலுக்குள்ளையும் வந்துட்டு செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு உதாரணம் தான் பிசிஆர். பின்ன தெளிவாக இந்த டிஎன்ஏ பிரதி பண்ணலை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இந்த டிஎன்ஏ பிரதி பண்ணலை வந்துட்டு மேற்கொள்ளலாம்ன்றதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது டிஎன்ஏ பிரதி பண்ணலை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்துட்டு முளைவகை பெருக்கத்தை பயன்படுத்தி உயிருடலுக்குள்ளேயும் செய்யலாம். அதே மாதிரி பொலிமரை சங்கிலி தாக்கங்களில் வந்துட்டு ஓகே கண்ணாடி குழலுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த டிஎன்ஏ வந்துட்டு பிரதி செய்யப்படுது. பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள், டிஎன்ஏ தொடரிப்படுத்தல் டிஎன்ஏ கற்கைகள் பலவற்றில் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக வந்துள்ளது. சரிதானே? பாருங்க, இங்கே வந்துட்டு நாங்கள் படிக்க போகிற மற்றும் ஒரு தொழில்நுட்பம் தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல். ஓகே, நாங்கள் இங்கே படிக்க போகிற மற்றும் ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல். இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தலை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தலானது எவ்வாறு மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லி, சரிதானே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இது சம்மந்தமாக படிக்க போகிறோம். சரிதானே? இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் நோட் ஒன்று இருக்குது, அதை ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இந்த டிஎன்ஏ பிரதி பண்ணப்படல் எங்கெங்கே நிகழலாம், ஓகே டிஎன்ஏ பிரதி பண்ணப்படல் எங்கெங்கே வந்து நிகழலாம், அல்லது உயிருடலுக்குள்ளே வந்து எவ்வாறு எந்த முறை கூடாக நிகழும், அதே நேரம் வந்துட்டு கண்ணாடி குழலில் வந்துட்டு எந்த முறை கூடாக வந்துட்டு நிகழும்ன்றதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் பல்தேர்வு வினாக்கள் வரக்குள்ள ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. பல்தேர்வு வினாக்களை போடக்குள்ள ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே அது தொடர்பாக வந்து ஒருக்கா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? கவனிங்க, இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, முதலாவது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த டிஎன்ஏ பிரதி பண்ணல் நிகழும் சந்தர்ப்பங்கள் அல்லது இடங்கள்,
எந்தெந்த இடங்களில் வந்துட்டு அதை வந்துட்டு மேற்கொள்ளலாம், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் உடை வகை பெருக்கத்திலையும் மேற்கொள்ளலாம். ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இந்த பிசிஆர்லேயும் வந்துட்டு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிசிஆர் எங்கே மேற்கொள்ளப்படும், முடைவகை பெருக்கம் எங்கவும் மேற்கொள்ளப்படும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் அதை வச்சு ஏதாவது கூற்றுகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை வச்சு ஏதாவது கூற்றுகள் வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை வந்து ஒருக்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பவியல்ல வந்துட்டு ஆரம்ப கட்டமாக நாங்கள் படிக்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த டிஎன்ஏ தனிமையாக்கல், அதாவது டிஎன்ஏ வந்துட்டு தனிமைப்படுத்தி எடுக்கிற விஷயம் சம்பந்தமாக வந்து கதைக்கப்புறம். டிஎன்ஏ வந்துட்டு தனிமைப்படுத்தி எடுக்கிற விஷயம் சம்பந்தமாக வந்து கதைக்கப்புறம். சரிதானே, இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செயல்முறைகளுக்கு இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தல் முக்கியம், அதாவது இந்த தூய்மைப்படுத்திய டிஎன்ஏ வந்துட்டு என்னென்னதுக்கு தேவைப்படுது, கலங்கள்லேருந்து பிரிச்செடுக்கப்பட டிஎன்ஏ வந்துட்டு என்னென்ன தொழில்நுட்பங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுது என்ற விஷயத்தையும் வந்துட்டு படிக்கப்படும். சரிதானே, பின்ன இது தொடர்பான விஷயத்துக்குள்ளே வந்துட்டு போவோம். வாங்க பாருங்க, டிஎன்ஏ தனிமையாக்கள் தொடர்பாக வந்து சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டமாக வந்துட்டு டிஎன்ஏ தனிமையாக்கள் வந்துட்டு பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை வகிக்குது, என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை வந்துட்டு வகிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கவனிங்க, வழங்கி கலங்களினுடைய மொத்த ஜீனோமில் இருந்து, ஓகே, மொத்த ஜீனோம்னு சொல்லி சொன்னால் ஒரு அங்கியில் இருக்கிற மொத்தமான பரம்பரை இலைகளுக்கு சொல்கிற பேர் தான் வந்து ஜீனோம்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, வழங்கி கலங்களினுடைய மொத்த ஜீனோமில் இருந்து இலக்கு டிஎன்ஏ தொடரியின் தனிமைப்படுத்தலுடன் பரம்பரை இலகு தொழில்நுட்பவியல் ஆரம்பமாகின்றது. அதாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக வந்துட்டு, ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வழங்கி கலங்களினுடைய மொத்த ஜீனோமில் வந்துட்டு, ஓகே, எங்களுடைய இலக்கு டிஎன்ஏ, ஓகே, எங்களுக்குரிய அந்த இலக்கு டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் அந்த இலக்கு டிஎன்ஏ வந்துட்டு வேறுபடுத்தி எடுக்கிறதோட வந்துட்டு, ஓகே, இந்த டிஎன்ஏ தனிமையாக்கள் வந்துட்டு ஆரம்பிக்கின்றது. பின்ன தெளிவாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ தனிமையாக்களை பொறுத்த வரைக்கும, இந்த டிஎன்ஏ தனிமையாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முக்கியம், அதாவது என்னென்ன விடயங்களுக்கு வந்துட்டு டிஎன்ஏ தனிமையாக்கள் என்ற விஷயம் வந்துட்டு முக்கியம்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, என்னென்ன விடயங்களுக்கு வந்து டிஎன்ஏ தனிமையாக்கள் வந்துட்டு முக்கியம்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும், அதாவது என்னென்ன படிநிலைகளில் வந்துட்டு இவை வந்துட்டு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே, கவனிங்க, அதாவது டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு மற்றும் ரசாயனத்தை கற்றல், ஓகே, தெளிவாக வந்துட்டு டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் தொடர்பாகவும் அதனுடைய கெமிக்கல் நேச்சர், அதாவது அவற்றினுடைய கட்டமைப்பு தொடர்பாகவும் அதே நேரம் ரசாயனத்தை வந்து கற்றுக்கொள்றதுக்கு வந்துட்டு கட்டாயமாக அந்த டிஎன்ஏ வந்து நாங்கள் தனிமைப்படுத்தி எடுக்க வேணும், தூய்தாக்கிய டிஎன்ஏ வந்துட்டு எடுக்க வேணும். சரிதானே, அதாவது தனிமைப்படுத்திய டிஎன்ஏ வந்து எடுக்க வேணும் அல்லது தூய்தாக்கிய டிஎன்ஏ வந்து எடுத்துக்கொள்ள வேணும். இது வந்துட்டு முதலாவது பிரயோகமாக இருக்க போகுது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுனா ரெண்டாவது பிரயோகத்தை பார்த்தோம்னா டிஎன்ஏ புரத இடைத்தொடர்புகளை பரிசோதித்தல். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் யூகரியோட்டா கலங்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் புரதத்தோடு இணைஞ்சிருக்கும். ப்ரோகரியோட்டா கலங்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ஆனது ஹிஸ்டோன் அல்லாத சில புரதங்களோடு வந்து இணைஞ்சிருக்கும். பின்ன தெளிவாக இந்த டிஎன்ஏக்கும் இந்த புரதங்களுக்கும் என்ன இடைத்தொடர்பு இருக்குது என்றதை பரிசோதிக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த டிஎன்ஏ வந்துட்டு நாங்கள் கலத்தில் இருந்து தனிமைப்படுத்தி எடுக்க வேண்டியது அவசியம். கலத்திலிருந்து தனிமைப்படுத்தி எடுக்க வேண்டியது அவசியம். பின்ன அதுதான் சொல்கிறாங்க, டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு மற்றும் ரசாயனத்தை கற்கிறதுக்கும் அதே நேரம் இந்த டிஎன்ஏக்கும் புரத இடைத்தொடர்புகளை பரிசோதிக்கிறதுக்கும், ஓகே, இந்த தூய்தாக்கிய டிஎன்ஏ அல்லது டிஎன்ஏ தனிமைப்படுத்தல்ன்றது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, டிஎன்ஏ கலப்பு புறப்பாக்கலை மேற்கொள்ள, தெளிவாக வந்துட்டு டிஎன்ஏ கலப்பு புறப்பாக்கலை வந்துட்டு மேற்கொள்வதற்கும் இந்த டிஎன்ஏ வந்துட்டு தனிமைப்படுத்தி எடுக்க வேண்டும். அதே நேரம் வந்துட்டு தொடரிப்படுத்தல், ஓகே, இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தலில் வந்துட்டு இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்பவியலில் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான ஒரு தொழில்நுட்பவியல் தான் இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தல். எனவே இந்த டிஎன்ஏ தொடரிப்படுத்தலுக்குரிய ஆரம்ப படிநிலையும் வந்துட்டு எதோடு வந்துட்டு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக அந்த டிஎன்ஏ வந்துட்டு தனிமைப்படுத்தி எடுப்பதோட தான் ஆரம்பிக்குது. ஓகே, டிஎன்ஏ வந்துட்டு தனிமைப்படுத்தி எடுப்பதோட தான் ஆரம்பிக்குது. அதே நேரம் பார்த்தோம்னா பிசிஆர், ஓகே, அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க,
இந்த பிசிஆர் தாக்கங்கள்லையும் வந்துட்டு ஓகே தெளிவாக வந்துட்டு ஓகே என்ன சொல்ல போறோம் இதுலேயும் வந்துட்டு டிஎன்ஏ தனிமையாக்கல் என்ற விஷயம் வந்துட்டு முக்கியமாக இருக்குது. இப்போ தெளிவாக பாருங்க டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு ரசாயனத்தை படிக்கிறதுக்கு, அதே மாதிரி டிஎன்ஏக்கும் புறத்துக்கும் என்ன இடைத்தொடர்பு இருக்குன்றதை பரிசோதிக்கிறதுக்கு, டிஎன்ஏ கலப்பு பிறப்புகளை மேற்கொள்றதுக்கு, தொடரிப்படுத்தல டிஎன்ஏ தொடரிப்படுத்தல பிசிஆர்ல. இது தவிர பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பல்வேறு பிறப்புரிமை கற்கைகளை மேற்கொள்ளல், ஓகே பல்வேறு விதமான பிறப்புரிமை கற்கைகளை மேற்கொள்ளவும் இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தல் என்ற விஷயம் வந்துட்டு தேவைப்படுது. ஓகே பல்வேறு பிறப்புரிமை கற்கைகளை மேற்கொள்வதற்கும் வந்துட்டு இவை வந்துட்டு தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பரம்பரை அலகு முளைவகை பெருக்கம் போன்ற பல்வேறு பிரியோகங்களுக்கு தூய்மைப்படுத்திய டிஎன்ஏ தேவைப்படுகின்றது. இது தவிர இந்த பரம்பரை அலகு முளைவகை பெருக்கத்தில் குளோனிங்லையும் வந்துட்டு இது வந்துட்டு தேவைப்படுது. பாருங்க இவ்வாறான பிரயோகங்களுக்கு வந்துட்டு தெளிவாக தூய்மைப்படுத்திய டிஎன்ஏ வந்து தேவைப்படுது. இந்த தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த தூய்மைப்படுத்திய டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மைப்படுத்திய டிஎன்ஏனுடைய பிரயோகங்கள் வந்துட்டு என்னென்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். தூய்மைப்படுத்திய டிஎன்ஏனுடைய பிரயோகங்கள் என்னென்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். முதலாவது டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு மற்றும் ரசாயனத்தை வந்து கற்றுக்கொள்றது, அதே மாதிரி டிஎன்ஏ புரத இடைத்தொடர்புகளை வந்து பரிசோதிக்கிறது, டிஎன்ஏ கலப்பு புறப்பாக்களை வந்துட்டு மேற்கொள்றது, டிஎன்ஏ தொடரிப்படுத்தலை மேற்கொள்றது, பிசிஆர் பல்வேறு பிறப்புரிமை கற்கைகளை மேற்கொள்றது, பரம்பரை அலகு முளைவகை பெருக்கம், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தூய்மைப்படுத்திய டிஎன்ஏ தேவைப்படுது. இதன் காரணமாக இந்த டிஎன்ஏ தனிமையாக்கல் வந்துட்டு தேவைப்படுது. தெளிவாக இந்த டிஎன்ஏ தனிமையாக்கல் என்ற விஷயம் என்னென்ன துறைகளில் தேவைப்படுமான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் இந்த துறைகளை வச்சு அவைய வந்துட்டு ஏபிசிடி கேள்விகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே ஏபிசிடி கேள்விகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே வந்துட்டு இதை வந்து ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? பின்ன இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் முதலாவது என்ன தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னா, இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தல் டிஎன்ஏ தனிமைப்படுத்தல் எந்த துறைகளில் வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது, ஓகே இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு எந்தெந்த துறைகளில் வந்துட்டு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். இதை வச்சு சில நேரங்களில் வந்துட்டு அவை ஏதாவது எம்சிக்யூ வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலை வச்சு ஏதாவது எம்சிக்யூகள் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அது தொடர்பாக வந்து ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தல் சம்பந்தமான விஷயம் வந்து கதைக்கிறாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க டிஎன்ஏ மூலக்கூறுகள் மிக நீண்டவையாக இருப்பதால் டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றின் முழு நீளமும் தனிமைப்படுத்தப்பட முடியாது. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ மூலக்கூறுகள் வந்துட்டு மிக நீளமாக வந்துட்டு காணப்படுறதால வந்துட்டு முழு டிஎன்ஏயை வந்து நாங்கள் என்ன செய்யாது தனிமைப்படுத்தி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சில டிஎன்ஏகளை பார்த்தா எல்லா டிஎன்ஏகளும் வந்து நீளமானது இல்லை, சில குறுகிய டிஎன்ஏக்களும் வந்துட்டு காணப்படுகுது. அந்த குறுகிய டிஎன்ஏகளுக்குரிய உதாரணத்தை தான் அடுத்ததாக வந்து சொல்றாங்க. பாருங்க விதிவிலக்காக வைரஸுக்குரிய டிஎன்ஏ அதே நேரம் பிளாஸ்மிட் டிஎன்ஏ போன்ற குறுகிய டிஎன்ஏ மூலக்கூறுகள் அமையும். அதாவது வைரஸுகளில் காணப்படுகிற டிஎன்ஏ வந்துட்டு ஓகே மிக குறுகியவையாக வந்து இருக்கும். அதே நேரம் பாக்டீரியாவில் வந்துட்டு காணப்படுறால் தான் வந்து பிளாஸ்மிட், அந்த பிளாஸ்மிட்லேயும் வந்து டிஎன்ஏ வந்து இருக்கும். ஓகே இவ்வாறு இந்த வைரஸுக்குரிய டிஎன்ஏ அதே மாதிரி பிளாஸ்மிட் டிஎன்ஏ போன்ற ஆக்கள் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் குறுகிய டிஎன்ஏ ஆக்க குறுகிய டிஎன்ஏக்கு உதாரணமாக வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதாவது டிஎன்ஏ மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ மூலக்கூறுகள் வந்துட்டு மிக நீண்டதாக இருக்கிறதால வந்துட்டு டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றினுடைய முழு நீளத்தையும் வந்து நாங்கள் தனிமைப்படுத்தி எடுக்க இயலாது. ஆனால் அதுக்காக எல்லாமே வந்துட்டு நீளமானதுன்னு சொல்லி இல்லை, சிலாக்கள் வந்துட்டு குறுகிய டிஎன்ஏக்களும் வந்துட்டு காணப்படுகுது. அந்த குறுகிய டிஎன்ஏக்குரிய உதாரணமாக வந்துட்டு இந்த வைரஸுக்குரிய டிஎன்ஏ
அதே மாதிரி பிளாஸ்மிட் டிஎன்ஏ போன்றவற்றை வந்து குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஓகே, வைரஸுக்குரிய டிஎன்ஏ பிளாஸ்மிட் டிஎன்ஏ போன்றவற்றை வந்து குறிப்பிடக்கூடியதாக வந்து இருக்கும். பாருங்க தொடர்ச்சியாக அடுத்தது என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். எனினும் டிஎன்ஏ உடைத்தல் அல்லது கொய்தல் பிரதியெடுத்தல் செயல்முறையின் போது இழிவளவாக்கப்பட வேண்டும். ஓகே, இந்த டிஎன்ஏ அதாவது டிஎன்ஏ உடைக்கப்படுதல், ஓகே டிஎன்ஏ வந்து உடைக்கப்படுதல் அல்லது கொய்யப்படுதல் வந்துட்டு இந்த பிரித்தெடுத்தல் செயல்முறையின் போது, அதாவது டிஎன்ஏ வந்து பிரித்தெடுத்தல் செயல்முறையின் போது இழிவளவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு கொய்தல் அல்லது உடைத்தல் வந்து நடைபெறும் போது ஓகே எங்களுக்குரிய தேவைக்குரிய முழுமையான டிஎன்ஏ வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியாமல் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ தெளிவாக வந்துட்டு இந்த பிரித்தெடுத்தல் செயல்முறையின் போது, அதாவது டிஎன்ஏ பிரித்தெடுக்கின்ற இந்த செயல்முறையின் போது தெளிவாக இந்த டிஎன்ஏ உடைத்தல் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அல்லது டிஎன்ஏ கொய்தல் வந்துட்டு இழிவளவாக்கப்பட வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்ன தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்துட்டு இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பொதுவாக டிஎன்ஏ துண்டங்கள்லாம் வந்துட்டு நல்ல நீட்டாக இருக்கும், அதாவது முழு நீளத்தையும் வந்து நாங்கள் தனிமைப்படுத்தி எடுக்கிற கஷ்டம். ஆனால் குறுகிய டிஎன்ஏ சில ஆக்களில் இருக்குது, சரி தானே. இந்த குறுகிய டிஎன்ஏ வந்துட்டு யார் யாரில் இருக்குன்னு சொல்லி அதை வந்துட்டு எக்ஸாம் நோட்டாக வந்து மார்க் பண்ணி கொடுங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் இதை வச்சு சில நேரங்களில் வந்துட்டு அவைய கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை வச்சு அவைய வந்துட்டு கூற்றுகளை வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதை வந்துட்டு எக்ஸாம் நோட்டாக வந்து குறித்து வச்சுக்கொள்ளுங்க. பின்ன இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் சரிதானே, இந்த குறுகிய டிஎன்ஏக்குரிய உதாரணம், குறுகிய டிஎன்ஏயே கொண்டவைன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது யார் யாரில் வந்துட்டு இந்த குறுகிய டிஎன்ஏ வந்துட்டு காணப்படுது இந்த விஷயத்தை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரங்களில் வந்துட்டு இந்த பகுதியை வந்துட்டு அவைய வந்துட்டு ஏதாவது கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, இதை வந்துட்டு கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதை கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. மாணவர்கள் இந்த விஷயம் தெளிவு தானே? சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். பாருங்க அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய அடிப்படை தத்துவங்களும் ஓகே பிரதானமான படிகளும், அதாவது இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலில் வந்துட்டு என்னென்ன அடிப்படையான தத்துவங்கள் இருக்குது, அதில் வந்துட்டு என்னென்ன ஸ்டெப் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுது, அதுக்குரிய காரணங்கள் என்னன்னு சொல்லி விரிவாக வந்துட்டு ஆராய போகிறோம். ஓகே, பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டிஎன்ஏ தனிமைப்படுத்தலின் அடிப்படை தத்துவங்களும் பிரதான படிகளும், ஓகே டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய அடிப்படை தத்துவங்களும் அதே மாதிரி பிரதான படிகளும் சம்பந்தமாக வந்து கதைக்கிறாங்க. ஓகே, டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய அடிப்படை தத்துவங்களும் பிரதானமான படிநிலைகளும் சம்பந்தமாக கதைக்கிறாங்க. அதில் ஆரம்ப கட்ட கருத்தாக வந்து கதைக்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் கலங்களை ஓரினமாக்கல் அல்லது சீர்குலைத்தல் சம்பந்தமாக வந்து கதைக்கிறாங்க. ஓகே, கலங்களை ஓரினமாக்கல் அல்லது சீர்குலைத்தல் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. பின்ன தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, கலங்களை ஓரினமாக்கல் அல்லது சீர்குலைத்தல் தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ தனிமையாக்களினுடைய முதலாவது படிநிலையாக வந்து இருக்கும். ஓகே, இந்த டிஎன்ஏ தனிமையாக்களினுடைய முதலாவது படிநிலையாக வந்துட்டு என்னத்தை சொல்லலாம்னு சொல்லி சொன்னால் இந்த கலங்களை கலங்களை வந்து ஓரினமாக்கல் அல்லது சீர்குலைத்தலை சொல்லலாம். இந்த கலங்களை ஓரினமாக்கல் சீர்குலைத்தல் என்ற இந்த படிநிலையில் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். பாருங்க, யூகரியோட்டாவுக்குரிய கலங்களின் கருவில் டிஎன்ஏ அமைந்திருக்கும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா யூகரியோட்டாவை பொறுத்த வரைக்கும் யூகரியோட்டாவில் வந்துட்டு ஓகே கலங்களினுடைய கருவில் தான் டிஎன்ஏ வந்துட்டு இருக்கும். நாங்கள் படிச்சிருக்கோம் என்ன, யூகரியோட்டா கலங்களை பொறுத்த வரைக்கும் யூகரியோட்டா கலங்களினுடைய டிஎன்ஏ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவரோட கருவில் வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ரோகரியோட்டாக்குரிய கலங்களில் நியூக்ளியோய்டுகளில் டிஎன்ஏ செறிவாக்கப்பட்டிருக்கும். தெளிவாக வந்துட்டு யூகரியோட்டாக்களில் வந்து கருவில் வந்து டிஎன்ஏ இருக்கிற மாதிரி ப்ரோகரியோட்டாக்களில் வந்துட்டு டிஎன்ஏ வந்து எங்கே இருக்கும்னா நியூக்ளியோய்டு. என்ன நியூக்ளியோய்டுன்னு சொல்லி சொன்னால் குழிய உருவில் காணப்படுகிற கரு பிரதேசம் என்ற ஒரு பிரதேசம் நாங்கள் படிச்சிருக்கோம் என்ன. இவ்வாறு இந்த நியூக்ளியோய்டு பிரதேசத்தில் வந்துட்டு காணப்படும். இவ்வாறு யூகரியோட்டாவில் கருக்குள்ளே காணப்படுற ஆலையும் ப்ரோகரியோட்டாக்களில் வந்துட்டு இவ்வாறு நியூக்ளியோய்டில் காணப்படுகின்ற ஆலையும் வந்துட்டு என்ன செய்ய வேணும்னாங்க,
வேறுபடுத்தி தனிமைப்படுத்தி வந்துட்டு எடுக்க வேணும். ஓகே, இதற்குரிய ஆரம்ப படிநிலை தான் வந்துட்டு இந்த கலங்களை ஓரினமாக்கல் அல்லது சீர்குலைத்தல், கலங்களை ஓரினமாக்கல் அல்லது சீர்குலைத்தல் என்ற படி. பின் இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொடுங்க. இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொடுங்க. அதாவது யூகரியோட்டாக்குரிய கலங்களினுடைய கருவில் வந்துட்டு ஓகே டிஎன்ஏ வந்து அமைஞ்சிருக்கும். அதே நேரம் ப்ரோகரியோட்டாக்குரிய கலங்களில் நியூக்ளியேட்டுகளில் வந்துட்டு ஓகே டிஎன்ஏ வந்து சரிபார்க்கப்பட்டிருக்கும். இவ்வாறான ஆக்களை வந்துட்டு ஓகே தனிமைப்படுத்தி எடுக்கிறதுக்கு முதலாவதாக என்ன செய்கிறாங்கன்றத சொல்கிறாங்க, தெளிவாக விளங்கி எடுங்க. பாருங்க, டிஎன்ஏ தனிமைப்படுத்தலின் முதலாவது படி கலங்களை பகுப்பு செய்வதன் மூலம். ஓகே, அதாவது நம்மளுக்கு தெரியும் கலங்களை பகுப்பு செஞ்சாதான் அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வந்து நாங்கள் வேறுபடுத்தி எடுக்கலாம். ஏன்னா கலங்களை வந்துட்டு பகுப்பு செய்யும் போது தான் டிஎன்ஏ வந்து வேறுபடுத்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்காக கலங்களை பகுப்பு செய்வதன் மூலம் அல்லது உடைப்பதன் மூலம், ஓகே பகுப்பு செய்வதன் மூலம் அல்லது உடைப்பதன் மூலம் கலங்களில் இருந்து டிஎன்ஏயை விடுவித்தல் ஆகும். கலங்களில் இருந்து டிஎன்ஏ விடுவித்தல், அதாவது தெளிவாக இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய முதலாவது படிநிலை வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, ஓகே அதாவது கலங்களை வந்துட்டு பகுப்பு செய்வதன் மூலம் ஓகே அல்லது உடைப்பதன் மூலம் கலங்கள்ல இருந்து டிஎன்ஏ வந்து விடுவிக்கிறது. கவனிங்க, இப்ப யூகரியோட்டா கலமாக இருக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு யூகரியோட்டா கலத்துல வந்துட்டு ஓகே கருக்குள்ள வந்து இருக்கும். கரு வந்து ரெட்டை மின்சவால சூழப்பட்டால் அதுக்குள்ளதான் இந்த குரோமேட்டின் வந்துட்டு இருக்கும். குரோமேட்டின் வடிவில் தான் டிஎன்ஏ வந்துட்டு காணப்படும். பின்ன இந்த டிஎன்ஏ வந்து நாங்கள் தனிமைப்படுத்தி எடுக்க வேணும்னு சொல்லி சொன்னா ஓகே என்ன செய்ய வேணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கலங்களை வந்துட்டு உடைக்க வேணும். ஓகே கலச்சுவர் இருந்தால் கலச்சுவரை உடைக்க வேணும், முதல் ஒரு மின்சவை இருந்தால் அதை சிதைக்க வேணும். சிதைச்சு அதுக்கப்புறம் கருமின்சவை சிதைச்சு அதுக்கு பிறகுதான் வந்து டிஎன்ஏ வந்துட்டு வெளியில் கொண்டு வர வேண்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு பாக்டீரியா கலம் போன்ற ஒரு ப்ரோகரியோட்டா கலத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ரோகரியோட்டா கலத்தின் எவ்வளத்தை வந்துட்டு டிஎன்ஏ இருக்கும்னா கறி இருக்காது தானே, எங்கே அங்கே வந்துட்டு நியூக்ளியோயிட் என்ற பிரதேசத்திலான் வந்துட்டு இந்த இது வந்து இருக்கும், டிஎன்ஏ வந்து இருக்கும், பட்ட டிஎன்ஏ வந்து இருக்கும். பின்ன இந்த கலச்சுவரை உடைச்சி முதல் உரிமையின் சவை சிதைச்சி ஓகே இந்த டிஎன்ஏயை வந்துட்டு கொண்டு வர வேண்டி இருக்கும். ஓகே இவ்வாறு தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ வந்துட்டு அதனுடைய ஆரம்ப படிநிலையாக வந்து இருக்குது. டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய ஆரம்ப படிநிலையாக இருக்குது. பின்ன கலங்களை வந்துட்டு பகுப்பு செய்வதன் மூலம் உடைப்பதன் மூலம் வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு வேறுபடுத்துறது தான் இந்த முதலாவது படிநிலையாக வந்து இருக்குது. பின்ன தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த முதலாவது படிநிலையில் வந்துட்டு என்ன மாற்றம் நடக்குதுன்ற விஷயத்தை வந்துட்டு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. அதாவது டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய முதலாவது படி கலங்களை பகுப்பு செய்வதன் மூலம், கலங்களை பகுப்பு செய்வதன் மூலம் அல்லது உடைப்பதன் மூலம், பகுப்பு செய்வதன் மூலம் அல்லது உடைப்பதன் மூலம் கலங்களில் இருந்து டிஎன்ஏயை விடுவித்தல் ஆகும். கலங்களில் இருந்து டிஎன்ஏ விடுவிக்கிறது. ஓகே இதுதான் முதலாவது படிநிலையாக வந்து இருக்கும். இன்னும் தெளிவாக கலங்களை ஓரினமாக்கல் அல்லது சீர்குலைத்தல் என்ற இந்த படிநிலையில வந்துட்டு என்ன மாற்றம் நடக்கும்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும், தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? அடுத்த பதவி போவோமா? சரி பாருங்க, அடுத்த படிநிலை சம்பந்தமாக வந்து கதைக்கிறாங்க. இவ்வாறு கலங்களை ஓரினமாக்கலில் வந்துட்டு ஓகே அதனுடைய படிநிலைகள் வந்துட்டு என்ன, இவ்வாறு டிஎன்ஏ வந்துட்டு வேறுபடுத்துறதுக்குரிய படிநிலைகளை பார்த்தோம்னா இதுக்குரிய பொறிமுறைக்குரிய முறைகளான அரைத்து ஓரினமாக்கல் அல்லது லைசோசைம் நொதியத்தை பயன்படுத்தி பாக்டீரியா கலச்சுவரை உடைத்தல் போன்றவற்றால் கலங்கள் பகுப்பு செய்யப்படும். அதாவது இந்த டிஎன்ஏ வந்துட்டு வேறுபடுத்துற டிஎன்ஏ வந்துட்டு வேறுபடுத்துவதன் ஆரம்ப படிநிலை வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா தெளிவாக இந்த கலங்களை வந்துட்டு ஓகே என்ன செய்ய வேணும், கலச்சுவரை வந்துட்டு சிதைக்க வேணும். ஏன்ன இதற்காக வந்துட்டு பொறிமுறைக்குரிய முறைகளான அரைத்து ஓரினமாக்கலையும் வந்துட்டு மேற்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு லைசோசைம் நொதியத்தை பயன்படுத்தி, லைசோசைம் நொதியத்தை பயன்படுத்தி ஓகே கலச்சுவரை உடைக்கிற வேலையும் வந்துட்டு பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும். இந்த ரெண்டு முறைகளுக்கூடாகவும் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு கலங்கள் வந்துட்டு பகுப்பு செய்யப்படும். இந்த தெளிவாக மாணவர்களே இந்த கலங்கள் என்னென்ன முறைகளுக்கூடாக பகுப்பு செய்யப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். கலங்களானது என்னென்ன முறைகளுக்கூடாக வந்துட்டு பகுப்பு செய்யப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? சரி, இதுக்குரிய விஷயத்தை எக்ஸாம் நோட்டாக போட்டுக்கொள்வோம்.
கவனிங்க. பின்ன இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் கலங்கள் பகுப்பு செய்யப்படும் முறை ஓகே, கலங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முறைகளால் வந்துட்டு கலங்கள் வந்துட்டு பகுப்பு செயல்முறைக்கு வந்து உட்படுத்தப்படும் ஓகே, என்னென்ன முறைகளால் வந்துட்டு கலங்கள் வந்துட்டு பகுப்பு செயல்முறைக்கு வந்து உட்படுத்தப்படும்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதான, இது தொடர்பாக வந்துட்டு அவைய வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே. என்னென்ன முறைகளால் ஓகே கலங்கள் வந்துட்டு பகுப்பு செய்யப்படும், தெளிவாக பொறிமுறைக்குரிய முறைகளான அரைத்து ஓர்ணமாக்கல் மூலம் மேற்கொள்ளலாம், அல்லது லைசோசைம் நொதியத்தை பயன்படுத்தியும் கலங்களினுடைய பகுப்பு வந்துட்டு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பின் இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவு தானே? அடுத்த பதிவு போவோமா? சரி பாருங்க, இரண்டாவது படிநிலையை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே, டிஓக்ஸி ரைபோ நியூக்ளியஸினுடைய நிரோதிப்பு ஓகே, டிஎன்ஏசினுடைய நிரோதிப்பு சம்பந்தமான விஷயத்தை வந்து சொல்றாங்க. இதுதான் இந்த டிஎன்ஏ தனிமையாக்களினுடைய இரண்டாவது படிநிலையாக இருக்கும் ஓகே. டிஎன்ஏ தனிமையாக்களினுடைய இரண்டாவது படிநிலையாக வந்து இதுதான் வந்து இருக்கும். பாருங்க, டிஎன்ஏசினுடைய நிரோதிப்பு சம்பந்தமாக சொல்றாங்க. டிஎன்ஏஸ் என்ன சொல்லி சொன்னா டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் ஓகே, டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் அதை சுருக்கிதான் நாங்கள் டிஎன்ஏஸ் என்ன சொல்லி சொல்லுவோம் ஓகே. இந்த டிஎன்ஏசினுடைய நிரோதிப்பு சம்பந்தமாக சொல்றாங்க. பாருங்க, கலங்கள் உடைக்கப்படும் போது ஓகே, கலங்கள் உடைக்கப்படும் போது டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் போன்ற டிஎன்ஏயை படியிறக்கும் நொதியங்களுடன் தொடுகை உறலாம். அதாவது எங்கட ஆரம்ப படிநிலை வந்துட்டு என்னது, கலங்களை வந்து பகுப்பு செய்கிறது, கலைச்சி வர உடைக்கிறது. ஏன்னா இவ்வாறு பகுப்பு செய்கிற நேரம் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎன்ஏஸ் அல்லது டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸோட வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு ஓகே டச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இவ்வாறு டிஎன்ஏவோட இந்த டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் வந்து இணையும்னு சொல்லி சொன்னால் டிஎன்ஏ அழிச்சு போட்டுரும் ஓகே, அதை டிஎன்ஏ வந்து படியிறக்கம் ஆக்கி போட்டுரும் ஓகே, டிஎன்ஏ வந்துட்டு படியிறக்கம் செய்துவிடும் ஓகே. பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பின்ன இவ்வாறான நொதியங்களோட வந்துட்டு இவை இணைகிறதை வந்துட்டு நாங்கள் தெளிவாக தடுக்க வேண்டும் ஓகே, இவ்வாறு இணைகிறத வந்துட்டு நாங்கள் தடுக்க வேண்டும். பாருங்க, கலங்கள் உடைக்கப்படும் போது இந்த டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் ஆனது ஓகே, இது போன்ற நொதியங்கள் டிஎன்ஏ படியிறக்கும் நொதியங்களுடன் தொடுகை உறலாம் ஓகே. பாருங்க, டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் போன்ற டிஎன்ஏ படியிறக்கும் நொதியங்களோட வந்துட்டு இது வந்து தொடுகை உறலாம். யாரு? டிஎன்ஏ. பின்ன இதால் வந்து டிஎன்ஏ வந்து படியிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பின்ன தெளிவாக இது போன்ற நொதியங்கள் ஓகே அதனுடன் தொடுகை உருவதை வந்துட்டு தெளிவாக தவிர்க்க வேண்டும். பாருங்க, எனவே கொய்தலை ஏற்படுத்தும் அவ்வாறான நொதியங்களில் இருந்து டிஎன்ஏ பாதுகாக்கப்படல் வேண்டும். அதாவது இந்த டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் போன்ற ஆகல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தெளிவாக வந்து டிஎன்ஏ கொய்தலை வந்துட்டு ஏற்படுத்தும், டிஎன்ஏ உடைக்கிற வேலையை வந்துட்டு பார்க்கும். ஸோ இதற்காக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இவ்வாறு டிஎன்ஏ கொய்தலை ஏற்படுத்துகின்ற இவ்வாறான நொதியங்களில் இருந்து டிஎன்ஏ வந்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். பின்ன இது வந்துட்டு பாதுகாக்கப்படுவதற்கு ஊடாகத்தான் வந்துட்டு டிஎன்ஏ ஆனது படியிறக்கப்படுவதிலிருந்து தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே. டிஎன்ஏ படியிறக்கப்படுவதிலிருந்து தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பின்ன இது போல வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த விஷயத்தை. சரிதானே மாணவர்களே, பாருங்க, இவ்வாறு இந்த டிஎன்ஏஸினுடைய நிரோதிப்புக்காக ஓகே, இந்த டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் போன்ற நொதியங்களினுடைய நிரோதிப்புக்காக வந்துட்டு சில ரசாயன பதார்த்தங்களை வந்துட்டு சேர்ப்பாங்க. சரிதானே, அதுக்கு நாங்கள் இடுக்கு கருவிகள் சிலேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே, பாருங்க அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் தொழிற்பாட்டுக்கு தேவையான உலோக அயன்களை அகற்றுவதற்கு ஓகே இடுக்கு கருவிகள் சேர்க்கப்படுகின்றன. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த நியூக்ளியஸினுடைய தொழிற்பாட்டுக்கு தேவையான உலோக அயன்களை வந்துட்டு அகற்றுவதற்காக வந்துட்டு இந்த ஸ்லேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு சில கெமிக்கல்ஸ் வந்துட்டு பயன்படுத்தப்படும். ஸோ இதற்கூடாக வந்துட்டு இந்த உலோக அயன்கள் வந்துட்டு அகற்றப்படும்னு சொல்லி சொன்னால் நியூக்ளியஸ் வந்துட்டு ஒழுங்காக தொழிற்படாது. இந்த நியூக்ளியஸ் அதாவது டிஓட்சி ரைபோ நியூக்ளியஸ் ஒழுங்காக தொழிற்படலாட்டி அந்த டிஎன்ஏக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பும் வந்துட்டு ஏற்படுத்தப்பட மாட்டாது. இந்த தெளிவாக இந்த டிஎன்ஏசினுடைய நிரோதிப்பு தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும்
ஓகே டிஎன்ஏசினுடைய நிரோதிப்பு தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும். அதாவது என்னென்ன மாற்றங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி தெளிவான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது கலங்கள் உடைக்கப்படும் போது இந்த டிஓட்சி ரைபோநியூக்ளியேஸ் வந்துட்டு ஓகே இது மாதிரியான டிஎன்ஏ படிகிறக்கு நொதியங்களோட வந்துட்டு கனெக்ட் ஆகிவிடக்கூடாது. அப்படி கனெக்ட் ஆகும்னா டிஎன்ஏ கொய்தல வந்துட்டு அதை ஏற்படுத்தி போட்டுரும். அந்த மாதிரியான நொதியங்கள்கிட்ட இருந்து இவை வந்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், டிஎன்ஏ வந்து பாதுகாக்க வேண்டும். ஸோ இதுக்காக இந்த நியூக்ளியேஸினுடைய தொழிற்பாடுக்கு அவசியமான உலோக அயன்களை வந்துட்டு அகற்றுறதுக்காக வந்துட்டு தெளிவாக வந்துட்டு ஸ்லேடிங் ஏஜென்ட் அல்லது இடுக்கு கருவிகளை வந்துட்டு ஓகே சேர்க்கப்படுகின்றன. சில கெமிக்கலை வந்து சேர்ப்பாங்க. சரிதானே, இந்த டிஎன்ஏசினுடைய நிரோதிப்பு என்ற இந்த படிநிலையில வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்ற விஷயம் தெளிவு தானே. சரி, இதுக்குரிய எக்ஸாம் நோடுக்கு போவோம். இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எக்ஸாம் நோட்டா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த டிஎன்ஏஸ் இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏஸ் ஆனது ஓகே என்ன மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்தும் என்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே நேரம் இந்த டிஎன்ஏஸினுடைய தாக்கத்தில இருந்து தடுத்து கொள்வதற்காக வந்துட்டு என்ன சேர்வைகள் வந்துட்டு சேர்க்கப்படுகுது, என்ன சேர்வைகள் சேர்க்கப்படுது, அது வந்துட்டு எவ்வாறு தொழிற்படுகுது, எவ்வாறு தொழிற்படுது என்றது ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த டிஎன்ஏ தனிமையாக்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ தனிமையாக்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு கற்றை வினாவுக்கு வரக்கூடிய கேள்வி. இதை தெளிவாக அதனுடைய ஒவ்வொரு படிநிலைகள் தொடர்பாகவும் வந்துட்டு ஒரு திருத்தமான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதனுடைய ஒவ்வொரு படிநிலைகள் தொடர்பாகவும் திருத்தமான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களே, பின் இந்த விஷயம் தெளிவு தானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். சரி, பின்ன இது தொடர்பாக வந்துட்டு பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு போவோம். பாருங்க, இந்த டிஎன்ஏ தனிமையாக்களினுடைய மூன்றாவது படிநிலை வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நியூக்ளியோ புரத சிக்கல்களினுடைய கூட்டல் பிரிவு. ஓகே, அதாவது நியூக்ளியோ புரத சிக்கலினுடைய கூட்டல் பிரிவு. அதாவது தெளிவாக டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ வந்துட்டு யூகரியோட்டா கலமாக இருக்கும்னு சொல்லி சொன்னா ஹிஸ்டோன் புரதத்தோட இணைஞ்சிருக்கும். அதே நேரம் ப்ரோகரியோட்டா கலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஹிஸ்டோன் அல்லாத புரத மூலக்கூறுகளோட இணைஞ்சிருக்கும், ஹிஸ்டோன் அல்லாத புரத மூலக்கூறுகளோட வந்து இணைஞ்சிருக்கும். பின்ன தெளிவாக நாங்கள் டிஎன்ஏ மட்டும் தனிமைப்படுத்தி எடுக்க வேணும்னு சொல்லி சொன்னா அந்த புரதங்கள்ல இருந்து அவற்றை வந்துட்டு பிரித்தெடுக்க வேண்டும், அந்த புரதங்கள்ல இருந்து அவற்றை வந்து பிரித்தெடுக்க வேண்டும். பாருங்க, பின் அது தொடர்பான விஷயத்தை தான் சொல்றாங்க. அதாவது நியூக்ளியோ புரத சிக்கல்களினுடைய கூட்டல் பிரிவை பொறுத்த வரைக்கும் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். டிஎன்ஏ உடன் பிணைந்திருக்கும் புரதங்களில் இருந்து ஓகே டிஎன்ஏ உடன் பிணைந்திருக்கின்ற புரதங்களில் இருந்து டிஎன்ஏ விடுவிக்கப்படல் வேண்டும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏவோட பிணைந்திருக்கிற புரதங்கள் இருந்து ஓகே டிஎன்ஏ வந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதாவது யூகரியோட்டா கலம்னு சொல்லி சொன்னா டிஎன்ஏவோட வந்து ஹிஸ்டோன் புரதம் இணைஞ்சிருக்கும். அதே நேரம் ப்ரோகரியோட்டா கலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஹிஸ்டோன் அல்லாத புரதங்கள் இணைஞ்சிருக்கும். பின்ன இவ்வாறான புரதங்கள்கிட்ட இருந்து டிஎன்ஏயை நாங்கள் விடுவிச்சா தான் அந்த டிஎன்ஏ வந்து நாங்கள் தனிமைப்படுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அந்த டிஎன்ஏ வந்துட்டு தனிமைப்படுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே, பாருங்க, இதற்காக எஸ்டிஎஸ் ஃபீனால் போன்ற துப்புரவாக்கிகளை அல்லது புரத பகுப்பிற்குரிய நொதியங்களால் டிஎன்ஏ புரத இடைத்தொடர்புகள் சிதைக்கப்படுகின்றன. தெளிவாக வந்துட்டு இந்த புரத பகுப்பிற்குரிய நொதியங்களாலேயும் அதே நேரம் எஸ்டிஎஸ் ஃபீனால் போன்ற துப்புரவாக்கிகள் காரணமாகவும் இந்த டிஎன்ஏக்கும் புரதத்துக்கும் இருக்கிற இடைத்தொடர்புகள் வந்துட்டு சிதைக்கப்படுது. சில நேரங்களில் வந்துட்டு இதை வந்துட்டு அவைய அமைப்பு கற்றை வினாவாக கேட்கலாம். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏ புரத இடைத்தொடர்புகளினுடைய சிதைவுக்கு காரணமான பதார்த்தங்கள் வந்துட்டு என்ன? ஓகே, அதாவது எஸ்டிஎஸ் ஃபீனால் போன்ற துப்புரவாக்கிகளையும் பாவிக்கலாம். அதே நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த புரத பகுப்புக்குரிய நொதியங்களாலேயும் வந்துட்டு இந்த டிஎன்ஏ புரத இடைத்தொடர்புகள் வந்துட்டு சிதைக்கப்படும். இந்த தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இந்த நியூக்ளியோ புரத சிக்கல்களினுடைய கூட்டல் பிரிவை பொறுத்த வரைக்கும்
என்ன சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா, டிஎன்ஏவோட பிணைந்திருக்கின்ற புரதங்கள்ல இருந்து, டிஎன்ஏவோட பிணைந்திருக்கிற புரதங்கள்ல இருந்து டிஎன்ஏ வந்து விடுவிக்கப்பட வேணும். சரிதானே? இதுக்காக எஸ்டிஎஸ் பீனோல் போன்ற துப்புரவாகிகளை அல்லது புரத போக்புக்குரிய நொதியங்களால வந்துட்டு இந்த டிஎன்ஏ புரத இடைத்தொடர்புகள் வந்துட்டு சிதைக்கப்படுகின்றன. பாருங்க, இவ்வாறான விஷயம்தான் இங்க வந்து சொல்லப்படுகுது. மாணவர்களை இந்த விஷயம் தெளிவுதானே? சரி, பின்ன இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ண வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும், இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ண வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் கவனிங்க. அதாவது இந்த நியூக்ளியோ புரத சிக்கலினுடைய கூட்டல் பிரிவு, நியூக்ளியோ புரத சிக்கலினுடைய கூட்டல் பிரிவு, இந்த படிநிலையில, இந்த படிநிலையில வந்துட்டு நடைபெறுகின்ற நிகழ்வுகள், இந்த படிநிலையில வந்துட்டு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இவ்வாறு டிஎன்ஏக்கும், ஓகே, டிஎன்ஏக்கும் புரதத்துக்கும் இருக்கிற இடைத்தொடர்புகள், டிஎன்ஏக்கும் புரதத்துக்கும் இடையில இருக்கிற இடைத்தொடர்புகள் எவ்வாறு சிதைக்கப்படுது, ஓகே, இந்த டிஎன்ஏக்கும் புரதத்துக்கும் இடையில இருக்கிற இடைத்தொடர்புகள் வந்துட்டு எவ்வாறு சிதைக்கப்படுது என்ற விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே மாணவர்களே? இவ்வாறான விடயங்களை வந்துட்டு அவைய வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு பூரணமான விளக்கம் வந்து இருக்க வேண்டும். இது தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கம் வந்து இருக்க வேண்டும். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? அதாவது நியூக்ளியோ புரத சிக்கலினுடைய கூட்டல் பிரிவு, ஓகே, நியூக்ளியோ புரத சிக்கலினுடைய கூட்டல் பிரிவு, இந்த விஷயம் தெளிவுதானே? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அடுத்த படிநிலையை பொறுத்த வரைக்கும் அழுக்காக்கும் பதார்த்தங்களை அகற்றல், ஓகே, அழுக்காக்கும் பதார்த்தங்களை அகற்றல் தான் வந்துட்டு அடுத்த படிநிலையாக வந்து இருக்கும். இந்த அழுக்காக்கும் பதார்த்தங்களை அகற்றல்னு சொல்லி சொன்னா என்ன, இதுல வந்துட்டு என்ன மாற்றம் நடைபெறுதுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, அழுக்காக்கும் பதார்த்தங்களை அகற்றல் என்று சொல்லி சொன்னா இதுல வந்துட்டு என்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். பாருங்க, இது தொடர்பாக கதைக்கிறாங்க. அழுக்காக்கும் பதார்த்தங்களை அகற்றலை பொறுத்த வரைக்கும் நம்மட நோக்கம் வந்துட்டு என்ன, டிஎன்ஏ தனிமைப்படுத்தி எடுக்கிறது. டிஎன்ஏ தான் நம்மளோட டார்கெட். அந்த டிஎன்ஏ தவிர்த்த மிச்ச எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னு சொல்லி சொன்னா அழுக்காக்கும் பதார்த்தங்களாக தான் இருக்கும். பின் அந்த அழுக்காக்கும் பதார்த்தங்கள் எல்லாத்தையும் அகற்றும் போதுதான், அந்த அழுக்காக்கும் பதார்த்தங்கள் எல்லாத்தையும் அகற்றும் போதுதான் தெளிவாக வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏ வந்துட்டு வேறுபடுத்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும். தெளிவாக இந்த டிஎன்ஏ வந்து வேறுபடுத்தி எடுக்கக்கூடியதா இருக்கும். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, கலத்தில் உள்ள டிஎன்ஏ தவிர்ந்த அனைத்து பதார்த்தங்களும் அழுக்காகிகள் ஆகும். ஓகே, கலத்தில் இருக்கிற டிஎன்ஏ தவிர்ந்த அனைத்து பதார்த்தங்களையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, அவை வந்துட்டு அழுக்காகிகளாக வந்துட்டு செயற்படும். பின்ன அழுக்காகிகளாக வந்துட்டு செயற்படுறாக்கள் வந்துட்டு யாருன்னு சொல்லி தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கலத்தில் இருக்கிற டிஎன்ஏ தவிர்ந்த மிச்ச எல்லா பதார்த்தங்களும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா அழுக்காக்கிகள் என்று சொல்லித்தான் சொல்லுவோம். பாருங்க, இந்த அழுக்காக்கிகள் அகற்றப்படல் சில பிரிவுகளுக்கு தேவைப்படுகின்றது. தெளிவாக வந்துட்டு இந்த அழுக்காக்கிகளோட இணைந்திருக்கும் போது டிஎன்ஏ தொடர்பான தெளிவான தொழில்நுட்பங்களை வந்துட்டு பயன்படுத்துறது கஷ்டம். பின்ன தூய்மையாக்கப்பட்ட டிஎன்ஏ வந்து நாங்கள் பிரிச்செடுக்கும் போது தான் அதை வந்துட்டு டிஎன்ஏவுடன் தொடர்பான பல்வேறு தொழில்நுட்ப துறைகளில் வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். எனவே அவ்வாறான இந்த அழுக்காக்கும் பதார்த்தங்களை வந்துட்டு அகற்ற வேண்டும். ஓகே மாணவர்களே, இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பின் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, ஓகே, எக்ஸாம் நோட்டா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது அழுக்காக்கிகள் என்று சொல்லி சொன்னா என்ன, ஓகே, அதோட டெபினிஷன் சில நேரங்களில் வந்துட்டு வரைவிலக்கணமாக வந்துட்டு கேட்கலாம். ஓகே, அதோட டெபினிஷனை வந்துட்டு சில நேரங்களில் அமைப்பு கட்டுரை வினாக்களில் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, இது அகற்றப்பட வேண்டியதன் நோக்கம், இது அகற்றப்பட வேண்டியதன் நோக்கம், இது அகற்றப்பட வேண்டியதன் நோக்கம், என்ன நோக்கத்துக்காக வந்துட்டு இவை வந்துட்டு அகற்றப்பட வேண்டும், என்ன நோக்கத்துக்காக இவை வந்துட்டு அகற்றப்பட வேண்டும், இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டும் மாணவர்களே. பின்ன இது தொடர்பாக வந்துட்டு ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயம் தெளிவுதானே? அடுத்த விஷயத்துக்கு போவோமா?
பாருங்க இந்த டிஎன்ஏ தனிமையாக்களினுடைய அடுத்த படிநிலையை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த படிநிலையாக வந்து யார் காணப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டிஎன்ஏயினுடைய வீழ்படிவாக்களை வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். டிஎன்ஏயினுடைய வீழ்படிவாக்களை வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த டிஎன்ஏயினுடைய வீழ்படிவாக்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த டிஎன்ஏ வீழ்படிவாக்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன படிநிலைகள் நடக்குது, ஓகே, அது கூடாக வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு எவ்வாறு வீழ்படிவாக்கப்படுதுன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். பாருங்க அது தொடர்பான விஷயத்தை வந்து கதைக்கிறாங்க. டிஎன்ஏனுடைய வீழ்படிவாக்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்ட படிநிலை வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா கரைசல் அவத்தையில் கரைந்துள்ள டிஎன்ஏ குளிர் எத்தனோலில் வீழ்படிவாக்கப்படும். அதாவது கரைசல் அவத்தையில் கரைஞ்சிருக்கிற இந்த டிஎன்ஏ வந்துட்டு குளிர் எத்தனோலில் வந்துட்டு என்ன செய்ய வேண்டும்டா வீழ்படிவாக்கப்படும். ஓகே, குளிர் எத்தனோலில் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் வீழ்படிவாக்கப்படும். இந்த தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொடுங்க. இங்கே வந்துட்டு என்ன நிலையில் வந்து இருக்கும்னா கரைசல் நிலையில் இருக்கும். ஸோ கரைசல் அவத்தையில் கரைஞ்சி காணப்படுகிற இந்த டிஎன்ஏ ஆனது தெளிவாக குளிர் எத்தனோலை வந்துட்டு பயன்படுத்தும் போது அந்த குளிர் எத்தனோலில் வந்துட்டு அவை தெளிவாக வீழ்படிவாக்கப்படும். தெளிவாக வந்துட்டு வீழ்படிவாக்கப்படும். பாருங்க இவ்வீழ்படிவானது வளமையாக தாங்கள் ஒன்றில் மீண்டும் கரைக்கப்படும். இந்த பந்த வீழ்படிவு வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு தாங்க கரைசலில் வந்துட்டு மறுபடி வந்துட்டு திரும்ப வந்துட்டு கரைப்பாங்க. ஓகே, கரைச்சதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க டிஎன்ஏஸ் அதே மாதிரி சுயாதீன ஆர்னேஸ் அதாவது ஆர்னேஸ்ன்னு சொல்லி சொன்னால் ரைபோ நியூக்ளியஸ் சொல்கிறவே தான் ஆர்னேஸ். ஓகே, என்பவற்றுடன் வரையறுக்கப்பட்ட பரிகரிப்பு செய்வதன் மூலம் ஆர்என்ஏ அகற்றப்படுகின்றது. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ரைபோ நியூக்ளியஸ் அப்படியானாக்களோட ஃபுல்லா இல்லாம ஒரு கொஞ்சமா வந்துட்டு பரிகரிப்பு செய்யறது கூடாக வரையறுக்கப்பட்ட விதத்துல பரிகரிப்பு செய்வது கூடாக வந்துட்டு தெளிவாக வந்துட்டு அதுல இருக்கிற ஆர்என்ஏ வந்துட்டு அகற்றப்படுமா, அதுல இருக்கிற ஆர்என்ஏ வந்துட்டு அகற்றப்படுமா. தெளிவாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ வீழ்படிவாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ வீழ்படிவாக்கல்ல வந்துட்டு என்னென்ன படிநிலைகள் வந்துட்டு காணப்படுதுன்ற விஷயத்தை வந்துட்டு தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சு கொடுங்க. மாணவர்களே, இந்த டிஎன்ஏ வீழ்படிவாக்கல் தொடர்பான பகுதி தெளிவு தானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? அடுத்த பதிவு போகுமா? சரி, அதோட வந்துட்டு இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய படிநிலைகள் வந்துட்டு நிறைவடையுது. இன்னும் தெளிவாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்தலினுடைய படிநிலைகள் வந்துட்டு என்னென்னன்றதை வந்துட்டு ஒரு வடிவா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே, இதை வந்துட்டு ஒரு கற்றவினாவாக வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. சரிதானே, பின் இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏயோட தாக்கம் உருகின்ற நொதியங்கள் சம்பந்தமாக கதைக்கப்படும். அதாவது இந்த டிஎன்ஏயோட வந்துட்டு என்னென்ன நொதியங்கள் வந்துட்டு தாக்கம் உருகுது, அந்த நொதியங்களினுடைய தொழிற்பாடுகள் என்னன்ற பகுதியை வந்துட்டு பார்க்கப்படும். மாணவர்களே, இந்த டிஎன்ஏயுடன் தாக்கம் இருக்கின்ற நொதியங்கள் இது வந்துட்டு ஒரு புதிய பகுதி. தொடர்ச்சியாக வந்துட்டு வருகின்ற காணொளியில் வந்துட்டு இந்த டிஎன்ஏயுடன் தாக்கம் இருக்கின்ற நொதியங்கள் தொடர்பான பகுதியை வந்துட்டு பார்க்க போறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க, அடுத்த காணொளியில சந்திப்போம். இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன்.